கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தினம் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக 12 இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், இயேசுனுடைய பிறப்பை குறித்து பரிசுத்த வேதாந்தத்திலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தேவன் பிறந்திருக்கிறாரா என்பதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஹாலேலூயா. 1 யோவான் 3:7-10 ஆகிய வசனங்கள், பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம் பல குடும்பத்திலே சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாக இருப்பார்கள். நிறைய சர்ச்சுகளிலே கொயர் ட்ரெயினிங், கிறிஸ்துமஸ் பாட்டு எல்லாமே ஆயத்தமாக நடந்து கொண்டிருக்கும். வீட்டிலே ஸ்டார் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்துமஸ் மாதத்திலே பல காரியங்களை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த பூமியிலே தேவகுமாரனாக வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு ராஜா நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பிறந்து விட்டாரா என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு சவால் நிறைந்த கேள்வி. இன்னைக்கு நம்ம உலகத்துக்குள்ள தான் இருக்கோம். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தரா இயேசு ராஜா பிறந்து விட்டாரா என்று கேட்டால் ஒரு கேள்வியே ஒரு வித்தியாசமா இருக்கும். என்ன பிரதர் அப்படிம்பாங்க. இந்த பகுதி மூலமாக நீங்க நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஹாலேலூயா. இந்த வேதபோதியை தியானித்து மறுபடியும் இதே கேள்வி நாம் கேட்க போகிறோம். பிள்ளைகளே என்று அழைக்கிறார். முதலாவது, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். கடைசி காலத்திலே தந்திரமாக கிரியை செய்வார்கள். சத்துருடைய கிரியைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மனைவி கணவனுக்கு தெரியாம அம்மா அப்பாட்ட பொய் பேசிட்டு இருப்பாங்க, இல்ல அம்மா அப்பாட்ட உண்மையை பேசிட்டு இருப்பாங்க. கணவர் மனைவிக்கு தெரியாம வெளியில போய் பல பாவ காரியங்களில் ஈடுபடுவார்கள். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். பொய் பேசுவாங்க, தந்திரமான பொய் பேசுவாங்க, தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பொய் பேசுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ளே உண்மை காணப்பட வேண்டும். கடைசி காலத்திலே உண்மை இல்லை, இதுதான் முக்கியமான ரிசல்ட். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். இன்னைக்கு பொய் பேசுறது பாவம் சொல்லி நிறைய குடும்பத்தில் தெரிந்தா கூட மறுபடியும் பொய் தான் பேசுவாங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். எப்படி வஞ்சிக்கப்படுறோம்? நமக்கு முன்பாக எதிராளி, சொந்தக்காரங்களா இருக்கலாம் அல்லது வீட்டுக்காரங்களா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், யாரனாலும் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வஞ்சிக்கப்பட்டு போயிருந்தாங்க, தந்திரமாக நம்மளை ஏமாத்துறாங்க. கடைசி காலத்தில் இப்படி தான் காணப்படும். பொய் சொல்றதுல தந்திரம், கடன் வாங்கல தந்திரம், மனைவிக்கு தெரியாம தந்திரமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க. உங்களுக்கு சாட்சியாக சொல்லணும்னா என்னைய சொன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியும். மனைவிக்கு தெரியாம பல லட்ச ரூபா கடன் வாங்கி நஷ்டப்பட்டு மாந்திரத்தில் சிக்கப்பட்டு எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில வீடு வித்து எல்லாம் வித்து நடுரோட்டுக்கு வந்தாச்சு. காரணம் என்ன?
மனைவிக்கு தெரியாம தந்திரமாக பொய் சொல்லி வாழ்ந்தவன். 2016 தான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரேன். நான் வியாபாரம் பார்த்தது 2008 2016, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் பிஸ்னஸ் தான். தொழில் நஷ்டம், காரணம் என்ன? மனைவிக்கு தெரியாம தந்திரமா கடன் வாங்குறது, எல்லாமே தந்திரமா கிரியை செய்யறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் எப்பொழுது மாறுகிறோம்? எல்லாமே உண்மையா இருக்கணும், எல்லாமே வெளிச்சமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பாவ காரியம் இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த நபர். இந்த செய்தியை நாம் தியானிக்கும் போது பல ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நான் உண்மையாக வாழ்றேன் என்று என்னுடைய மனைவி நம்பி எல்லாமே இழந்து போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே இதுதான் காரணம். நிறைய வீட்டுக்குள்ளே மனைவி நினைப்பாங்க, என்னுடைய கணவர் உண்மையாக வாழ்றவங்க, பரிசுத்தமாக வாழ்றவங்க நினைப்பாங்க. ஆனால் இந்த பூமியிலே சோதிக்கப்படும் போது அப்பந்தான் தெரியும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி. நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள், இது முதலாவது. சரி, நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான். இதை ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நாமும் கூட நீதி செய்ய பழக வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீதி செய்ய மாட்டுகிறாங்க. நீதி செய்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதியை செய்கிறவன் நம்முடைய தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான். நம்ம நீதி செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம அவரை போல மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே கேட்பாங்க, ஆசீர்வாதம் வேணும் சொல்லி கேட்பாங்க, வாக்குத்தத்தம் வேணும் சொல்லி கேட்பாங்க, கிருபையை கேட்பாங்க. ஆனா அவரை போல மாற வேண்டும் என்றால் மட்டும் கேட்க மாட்டாங்க. அவரை போல மாறினா எல்லாமே ப்ராப்ளம் சால்வ். இன்னைக்கு அவரை போல மாறதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அவரை போல மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனா இருக்கிறான். அவரை போல நம்ம இந்த பூமியில வாழணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனுபவம்னா என்ன அப்படின்னா, அவரை போல நாமும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எதுக்கு அப்படி சொல்றாரு? வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொன்னார் அல்லவா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே தந்திரமான பிசாசு மறைமுகமாக இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கான். எப்படி கிரியை செய்கிறான்? தந்திரமாக. பாவம் செய்கிறான் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனிதனுக்குள்ளே தந்திரம் இருக்குமானால் அவன் இன்னும் தேவனால் பிறக்கவில்லை என்பதை கரெக்டாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்கிறான் பிசாசினால் உண்டாயிருக்கான்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம பாவம் செய்கிறோமா இல்லையா என்பது ஒரு பெரிய சவால் நிறைந்த உலகத்துக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். நம்ம நீதியுள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அதே நேரத்தில் நமக்குள்ள தந்திரம் இருக்குன்னா நம்ம இன்னும் தேவனால் உருவாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசு ஆதி முதல் பாவம் செஞ்சிட்டு இருக்கான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா நீதி செய்வாங்க. பிசாசுனுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவகுமாரன் எதுக்கு வெளிப்பட்டார்னா, இந்த பூமியில் உள்ள பிசாசுனுடைய எல்லா கிரியிலும் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்போ கர்த்தரா இயேசு ராஜாவை நம்ம பின்பற்ற வேண்டும் என்றால் நமக்குள்ளே பிசாசுனுடைய கிரியை இருக்கக்கூடாது என்பது நாம் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுனுடைய கிரியல் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம இன்னும் தேவனால் உருவாக்கப்படவில்லை, தேவனால் இன்னும் பிறக்கப்படவில்லை, வசனத்தினால நாம் இன்னும் ஜெனிப்பிக்கப்படவில்லை என்பது நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசுனுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். டிசம்பர் மாதம் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த நாளிலும் இந்த செய்தியில முக்கியமான கருத்து என்ன என்பதை நாம் தியானிக்க வேண்டும். தேவகுமாரன் எதுக்காக வெளிப்பட்டார்? பிசாசுனுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசுனுடைய கிரியை இருக்கா இல்லையா என்பதை ஒரு கேள்வியை எழுப்பி நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையிலே தேவகுமாரன் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பிறந்து விட்டார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசுனுடைய கிரியை இருக்காது. அதாவது தந்திரம் இருக்காது, பொய் இருக்காது, மாயான காரியம் இருக்காது, ஏமாற்ற காரியங்கள் இருக்காது. நீங்க உண்மையா இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள உண்மை இல்லை என்றால் நீங்க சற்று செக் பண்ணி பார்க்க வேண்டும்.
ஹாலேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஒன்றும் இல்லை, நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட புது சிருஷ்டியாக இருந்தால் நீங்கள் நீதிமானாக இருப்பீங்க, பரிசுத்தமானாக இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில பாவம் தொடராது. ஹாலேலூயா. பாவம் தொடரும்போது இன்னும் நம்ம எங்கே தப்பாக இருக்கோம்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டும். ஹாலேலூயா. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இப்படி சொல்லிட்டு அடுத்தாள் சொல்றாரு, நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. வீட்டில் இருக்க அண்ணன்ட்ட அன்பு கூற மாட்டாங்க. தேவனால் பிறந்த எவனும் தன் சொந்த சகோதரத்தில் அன்பு கூறுகிறான். இன்னைக்கு நீங்க தேவனால் பிறந்த பிள்ளையா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நீங்க எல்லார்ட்டையும் அன்பு கூறுறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஹாலேலூயா. இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் மாசம்னால நமக்கு நற்செய்தி என்ன? பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நம்ம வாழ்க்கையில பிசாசனுடைய கிரியை இருக்க கூடாது, முதல் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இது முக்கியமான காரியம். சரி, இப்போ நம்ம தேவனால் பிறந்திருந்தோம் என்றால் ரெண்டு காரியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒன்று, நீதியை செய்கிறவன். ரெண்டாவது, சொந்த சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன். இந்த ரெண்டு தான் இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட். முதல்ல நீதி செய்ய வேண்டும், ரெண்டாவது தன் சொந்த சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும். இவங்க தான் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஹாலேலூயா. இந்த மாதம் நமக்கு நற்செய்தி என்ன? பிசாசுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, புதிய நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா அந்த குடும்பத்தை அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் புதிய நாளிலும் தங்களை தாழ்த்துறாங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். சத்துருக்களை மேற்கொண்ட அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா, ஜப அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக உம்முடைய பிரசன்னத்தினாலே அப்போ உம்முடைய பிள்ளைகளை மூடுங்க ராஜா. இந்த அதிகாலவில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்த நினைவு எல்லாம் இயேசுக்கு சிலத்தினால ஜெபிக்கப்படட்டும் ராஜா. உம்முடைய அவயமா மாறட்டும். விசேஷமா எங்க சிந்தனை கிறிஸ்துவோட சிந்தனையா மாறட்டும் ராஜா. எங்க உடம்புல ஓடுற ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா இருக்க வேண்டும். இந்த நாளிலும் எங்க உடம்புல ஓடுற ஆவி கிறிஸ்துவனுடைய ஆவியா இருக்க வேண்டும் ராஜா. நீங்க எங்க உள்ள தங்கிருங்க. உம்முடைய ஜீவனுக்களே ஒவ்வொரு குடும்பங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா அந்த அதிகாலவில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா அந்த அதிகாலவில் நிறைய குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா ஆவிக்குரிய 9 கனிகளை தந்து ஆசுரிங்க ராஜா, ஆவிக்குரிய 9 வரங்களை தந்து ஆசுரிங்க ராஜா. விசேஷமாக கிருபையின் வரங்களா நிரப்புங்க, ஞான வரங்களா நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களா நிரப்புங்க ராஜா. விசேஷமா அந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அதிகால வெள்ளை அப்பா நாங்க எல்லாரும் உங்க பாத வெளில வந்து நிக்கிறோம் ராஜா. புது கிருபையில தாங்க ராஜா. உங்களுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தந்து அதிகாலவில் உங்க பாதவில கண்வெளிக்க கிருபை செஞ்சீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கா ஸ்தோத்திரம். எந்த வீட்டுல கடன் மத்தியில உபத்திரத்து மத்தியிலே போராட்டத்து மத்தியிலே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்துல மழை பெய்த நிமித்தமாக பழைய இடத்துல பாதிப்பு, அந்த எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றிட்டாங்க. சில குடும்பத்துல விவசாயம் பண்றாங்க அப்பா, நிறைய இடத்துல சேதாரம். என் இயேசு ராஜா சகல காரியத்தை மாற்றிட்டாங்க. நிறைய இடத்துல வியாபாரம் பாக்குறாங்க, யாரெல்லாம் கம்பெனி எடுத்துக்கோங்களோ எல்லா இடத்தையும் அப்பா விசேஷமா அப்பா உம்முடைய ஆளுக்குள்ள வரட்டும் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட கையின் கீழ் ஆசுறீங்க, எங்களோட அப்பத்தின் தண்ணியில் ஆசுறீங்க. வியாதி உன்னை விட்டு விளக்க வேண்டும் வேதவசன்படி அப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ வியாதி அவங்களை விட்டு விளக்குங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் ஜெபிக்கிறாங்களோ அப்பா அவங்களோட வியாதி அப்பா அவங்களை விட்டு விளக்குங்க ராஜா. இந்த அதிகால வேலையில் யாரெல்லாம் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் அப்பா டெங்கு ஃபீவர், சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் கேன்சர் நிமித்தமாக, சில குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்,
சில குடும்பத்தில் அப்பா சுகர் பிரச்சனை, சில குடும்பத்தில் ப்ரெஷரு, சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் பலவிதமான சூழ்நிலை அப்பா ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசு ரத்தனால, இயேசு நாமத்தினாலே அப்பா நீங்கள் பரிபூர்ணமாக சுகமாக்கி தர வேண்டும். எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அப்பா அந்த வீட்டுக்குள்ளே சகல காரியத்தை மாற்றித்தாங்க ராஜா. நிறைய இடத்துல ஸ்டோக் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் வீசிங் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா அந்த அதிகால வேலில் பரிபூர்ணமாக சுகமாக்கி தாங்க ராஜா. சில குடும்பத்தில் கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி ஜெபிக்கிறாங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த முடிக்கிறோம். பரம வைத்தியர் நீங்க இறங்குவாங்க, பரிபூர்ணமாக சுகமாக்கி தாங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவளுடைய நோய் எல்லாம் பரிபூர்ணமாக சுகமாக்கி தாங்க. உம்முடைய தழும்புகளால் சுகமானிருந்து வேதசன்படி இப்பொழுது அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ, வாலிப பிள்ளைகள் நிறைய இடத்துல நிறைய தேசங்களுக்குள்ளே அப்பா இருந்து வேலை செய்கிறாங்க. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. முன்னும் பின்னுமா தேவதூதர்களை வைத்து பத்திரமா பாதுகாங்க. யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நார்மல் டெலிவரி ஆகிதாங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் கற்பதினியாக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா விசேஷமாக கற்பதினி ஆசுவீங்க. எந்த குடும்பத்தில் மாசமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தாயம்பிள்ளையமாக நல்லபடியாக அப்பா நார்மல் டெலிவரியாக எல்லா வாசலும் திறந்து கொடுங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் சகல வாசலும் திறக்கப்படட்டும் ராஜா. திருமண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். விசேஷமாக எந்த குடும்பத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட அப்பா மனவாளன் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டியை வேண்டுமென்று தொடர்ந்து ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ரட்சிக்கப்பட்ட மனவாளன் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தாங்க. எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரி செய்தவனுக்கோ அந்த எல்லா தடைகளும் நீங்கி போட்டும். இந்த நாளில் எந்த குடும்பத்தில் மாந்திரிய திருமணமாக பிள்ளி சூன்யம் ஏவல் எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாளோ அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியேசர் எல்லா பொருளாதாரம் இயேசு ரத்தினால இயேசு நாமத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிறாங்கன்னு இறங்கி விட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்திலே ஒவ்வொரு குடும்பம் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இயேசு ரத்தினால இயேசு நாமத்தில் வானம் திறக்கட்டும். பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமாக திருப்தியாக அப்பா ஒவ்வொரு குடும்பமும் அப்பா அவங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்பி ஆசிரியங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் தரித்திரம் பஞ்சம் பிரச்சனை பல காரியங்களை போராடி ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொருட்படுத்துவங்க. இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகை சோதரம் ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அப்பா இந்த நேரத்தில் என் இயேசு ராஜா விடுதலை செய்ய வேண்டும். நிறைய குடும்பத்தில் தனிமையான நிலைமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் கணவர் இறந்து போன சூழ்நிலை, நிறைய குடும்பத்துக்குள்ளே என் பிள்ளைகள் வந்து பார்க்கலன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா சகல வாசலை திறந்து விடுங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகள் வந்து பார்க்க என் இயேசு ராஜா வாசலை திறந்து விடுங்க. உம்முடைய ஜீவனுக்கு தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் சகல கருத்திலும் நீங்கள் எங்களோட தங்கியிருக்கேன் ராஜா. எந்தெந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாலோ அவங்களோட எல்லா தேவைகள் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோட தங்கிருங்க. இந்த மாதம் முழுவதும் நிறைய தேவைகள் இருக்குது அப்பா. நிறைய குடும்பத்தில் பல காரியங்கள் யோசிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் வந்தாச்சுனால நிறைய குடும்பத்தில் புது ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. அவங்களோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமெல்லாம் ஒரு இதுக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய நான்கும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் மாதம் நிறைய குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கள். அதன் மூலியமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.